Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Daily one hadith number 1666. பெண்களுக்கு தனி மதரசா மற்றும் கல்லூரி. ஹதீஸின் அறிவிப்பாளர் சங்கையான் அபு சயீதுல் குதுரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலத்து நிசாவுலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுயிர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பெண்கள் வந்து இவ்வாறாக கூறினார்கள். வலவனா அலைக ருஜாலு, அல்லாஹுடைய திருத்தூதரே, எங்களை விட தாங்களுடைய அருகில் ஆண்கள் மிகைத்த நிலையிலாக இருக்கிறார்கள். அதன் காரணமாக எங்களுக்கு மார்க்க விஷயங்களை சரியான முறையில் கேட்டு தெரிந்து கொள்ள முடியவில்லை. எங்களுக்கென்று தனியாக நாங்கள் மார்க்க விஷயங்களை சந்தேகங்களை தீர்த்து கொள்ள முடியவில்லை என்ற நிலையிலாக அந்த பெண்கள் அல்லாஹுடைய திருத்தூதரிடத்தில் கூறியபோது, வலபன அலைக்கு ரிஜாலு, ஆண்கள் தங்களிடத்தில் எங்களை விட மிகைத்த நிலையிலாக இருக்கிறார்கள் என்று சொல்லி, ஃபஜ்அல்லனா யௌமா, ஆகையால் எங்களுக்கென்று ஒரு நாளை ஏற்பாடு செய்யுங்கள், மின் நப்சிக்கா, தாங்களாகவே எங்களுக்கென்று ஒரு நாளை ஏற்பாடு செய்யுங்கள், அந்த நாளில் நாங்கள் மட்டும் இருக்க வேண்டும், எங்களுக்கென்று உபதேசம் இருக்க வேண்டும், எங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும். ஃபவாழதஹுன்ன யௌமா, அல்லாஹுடைய திருத்தூதர் அவர்களுக்கு ஒரு நாளை வாக்குறுதி அளிக்கிறார்கள். லக்கியஹுன்ன ஃபீஹி, அந்த நாளில் அந்த பெண்களை அல்லாஹுடைய திருத்தூதர் சந்திக்கிறார்கள். ஃபவாழதஹுன்ன, அவர்களுக்கு அறிவுரை மார்க்க விஷயங்களை பற்றி கூறுகிறார்கள். வா அமரஹுன்னா, அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய கட்டளைகளை ஏவுகிறார்கள். ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் எப்படி இருக்க வேண்டும், கணவனுடைய வீட்டில் எப்படி இருக்க வேண்டும், கணவனிடத்தில் என்னவெல்லாம் ஹக்குகள் இருக்கிறது என்பதை போன்றுள்ள பல கட்டளைகளையும் அல்லாஹுடைய திருத்தூதர் ஏவினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை புகாரி ஷெரீஃபில் 101வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாம் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? கல்லூரிகள் திறக்கப்பட்டுவிட்டது, ஸ்கூலுகள் திறக்கப்பட்டுவிட்டது. கல்லூரிகளும் ஸ்கூலுகளும் திறக்கப்படும் போது அங்கு ஆண்களும் பெண்களும் எல்லாவரும் சேர்ந்த நிலையிலாக கோ எஜுகேஷன் என்ற ஒரு நிலை உண்டு. அங்கு நாம் ஆண்களுக்கென்று பெண்களுக்கென்று தனி இடம் இருக்கிறதா என்று பாராமல் கொண்டு போய் விடுவதுண்டு. ஆனால் மதரசாவில் மட்டும் பெண்கள் மதரசா எங்கு இருக்கிறது என்று தேடி பிடிப்பதுண்டு. பல இடங்கள் பார்த்தால் பெண்கள் மதரசாக்கள் மட்டும் என்ன செய்வது, அங்கு பெண்கள் மட்டும்தானே இருக்கிறாங்க, ஆண்கள் இல்லையே என்று பல தடவை கேட்கக்கூடியவர்கள். அது நல்ல ஒரு விஷயம்தான், பெண்களுக்கென்று தனி மதரசா வேண்டும், அதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது, அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தால் மட்டுமே அவர்களுக்கென்று தனியாக அவர்களுக்குரிய விஷயங்களை கோச்சிங் கொடுக்க முடியும், அதை கற்றுக் கொடுக்க முடியும். இதே போன்ற நிலை ஏன் நாம் பள்ளிக்கூடத்திலும் அதே போன்று கல்லூரிகளிலும் நாம் பார்ப்பதில்லை? பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பல ஸ்கூல்கள், பப்ளிக் ஸ்கூல்களாகட்டும் அல்லது ஹை லெவலில் இருக்கக்கூடிய பல டெக்னாலஜிகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கிளாஸுகள் இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கக்கூடிய நாம் அங்கு பெண்களுக்கு மட்டும்தானா அல்லது ஆண்களும் இருக்கிறார்களா என்றெல்லாம் பார்த்து நம்முடைய பிள்ளைகளை சேர்க்கிறோமா என்று கேட்டால் கிடையாது. பல கல்லூரிகள் பிளஸ் டூ முடித்த பெண்கள் அவர்கள் கல்லூரிக்கு போகின்ற போது ஆண்களும் பெண்களும் சேர்ந்த நிலையிலாக இருக்கக்கூடிய கல்லூரிகளில் சேர்ப்பதுண்டு. எத்தனையோ கல்லூரிகள் பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய கல்லூரிகள் உண்டு. அத்தகைய கல்லூரிகள் நமது பிள்ளைகளை நாம் சேர்க்கிறோமா அல்லது ஆண்களும் பெண்களும் சேர்ந்த நிலையிலாக இருக்கக்கூடிய கல்லூரிகளை நாம் சேர்க்கிறோமா என்றெல்லாம் சற்று கவனிக்க வேண்டியதுண்டு. அன்பிற்குரியவர்களே, கோ எஜுகேஷன் என்பது கூடுமா கூடாதா என்று, எந்த இடத்திலெல்லாம் கூடும் எந்த இடத்தில் கூடாது என்பதை பற்றியெல்லாம் உலமாக்களிடத்தில் சரியான முறையில் கேட்டு தெரிந்து கொண்டு நமது பிள்ளைகளுக்கு உலக கல்விகளை நாம் கொடுக்க வேண்டும். பல இடங்களில் நாம் பார்ப்பதுண்டு, மாடர்ன் ஸ்கூல்களில் நமது பிள்ளைகளை சேர்க்கும்போது அவர்கள் வீட்டிலிருந்து இறங்கும்போது தலையில் அவர்கள் ஹிஜா மஃப்தாவை அணுகிறார்கள், ஸ்காஃபி அணிந்து கொண்டு போகிறார்கள், அவர்களுடைய சட்டைகள் அரைக்கையுடன் முட்டி வரை குட்டை பாவாடை அணிந்த நிலையிலாக,
அதே நேரத்தில் அதற்கு முட்டி வரை சாக்ஸுகள் மட்டும் போட்டுக்கொண்டு போகின்ற இடங்களெல்லாம் நாம் பார்த்து வேதனை அடைகிறோம். தன்னுடைய தகப்பனுடன் உட்கார்ந்து கொண்டு அந்த பெண் போகின்ற போது அவர்கள் பின்னில் பார்ப்பதில்லை, அவளுடைய கால்கள் அவரத்து தெரிகிறதே என்பதை. அவள் அங்கு சென்று விட்டால், கெயிட்டினுடைய அருகில் சென்று விட்டால் அந்த தலையிலிருந்து அவள் அந்த ஸ்காஃபை எடுப்பதுண்டு. அத்துடன் அவள் உள்ளே செல்லும்போது தன்னுடைய தலை மறைப்பதும் கிடையாது. இந்த வாய்ஸை கேட்கக்கூடியவர்கள், இந்த பேச்சை கேட்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஸ்கூலுகளில் இப்படி அனுப்புவது உண்டு என்று சற்று யோசிக்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் அந்த ஸ்கூலை விட்டு நிறுத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் எந்த ஸ்கூலில் நாம் கல்வியை கற்பதற்கு சேர்க்க முடியும் என்று யோசித்து அந்த பள்ளிக்கூடத்தில் நமது பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். முஸ்லீம் ஸ்கூல்கள் எத்தனையோ இருக்கிறது, ஆனால் நமக்கு முஸ்லீம் ஸ்கூல்கள் பலவும் தேவையில்லை. ஏன் முஸ்லீம் ஸ்கூல்களில் இன்று குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறது என்று நாம் யோசித்திருக்கிறோமா? பல ஸ்கூல்கள் உண்டு, ஆனால் சரியான குவாலிட்டி இல்லை என்று சொன்னால் அதற்குண்டான காரணம் நாம் தான். நம்முடைய பிள்ளைகளை அதிகமானவர்கள் கொண்டு போய் சேர்ப்பது பப்ளிக் ஸ்கூல்கள், அதே போன்று மற்றுள்ள ஸ்கூல்களில் கொண்டு போய் சேர்ப்பதன் காரணமாக இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய ஸ்கூல்களில் பிள்ளைகள் இல்லாமல் ஆகிறது. அதனால் வருமானமும் கிடையாது. எவ்வளவோ வருமானத்தை எவ்வளவோ ஃபீஸுகளை குறைத்தவர்கள் வாங்கினாலும் கூட பலரும் அதிகப்படியான ஃபீஸை கொடுத்துதான் மற்றுள்ள ஸ்கூல்களில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அப்படி சேர்க்கின்ற போது அவர்கள் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டு போகிறார்கள். நம்முடைய சமுதாயத்தினர் நடத்தக்கூடிய பல கல்லூரிகளையும் மூடிவிட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இதுவெல்லாம் மாற வேண்டும். புதிய வருடத்தில் நாம் கால்களை எடுத்து வைக்கின்ற போது நமது பிள்ளைகளுக்கு இஸ்லாத்துடைய அடிப்படையிலாக நாம் கல்விகளை கொடுக்கின்றோமா என்பதை கவனிக்க வேண்டும். காரணம், மறுமை நாளில் அதனுடைய அடையாளங்களாக அல்லாஹுடைய திருத்துறை சொன்னதில் ஒரு விஷயம், பெண்களிடமிருந்து ஹயாஐ எடுக்கப்படும் என்று. வெக்கம் என்பது இல்லாமல் ஆகிவிடும். அதற்கு நாம் ஒருபோதும் ஆளாகிவிடக் கூடாது. நமது பிள்ளைகளை இஸ்லாத்துடைய ஒழுக்கத்தின் அடிப்படையிலேயே, இஸ்லாத்துடைய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து நமது பிள்ளைகள் வளர்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய பிள்ளைகளை சுவாலிஹிகளாக்கிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.